திரும்பமாக ECBN ஸ்தாபனத்தாருடைய இயேசுவுக்குள் புது வாழ்வு என்ற இந்த நிகழ்ச்சி கூடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் சமாதானத்தை மனிதன் தன்னுடைய தனிப்பட்ட ரீதியிலே சமாதானத்தை எப்படியாக காத்து கொள்ளலாம் என்று சொல்லி வேதாகமம் என்ன சொல்லுவது என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கு சற்று ஆராய்ந்து பார்க்கப் போகின்றோம். ஏனென்று சொன்னால், மனிதன் சமாதானத்தை இழந்து போகிறதுனாலே அவனுடைய வாழ்க்கை பெரிதான தாக்கத்தை அடைகின்றது. அது மாத்திரமல்ல, சாதாரணமாக நீங்களே அவதானித்திருப்பீர்கள், ஒரு மனிதன் தனது சமாதானத்தை இழந்து போனால் என்று சொன்னால் அங்கே அவனை சுற்றி இருப்பவர்களுடைய சமாதானத்தையும் அவன் இழக்கப்படுகின்றான், அறிந்தோ அறியாமலோ. அப்படினாலே இந்த சமாதானம் அநேக ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு காரணமே ஒரு தனி மனிதன் தனது சமாதானத்தை இழப்பது. உதாரணமாக, வேலையிடத்திலே சில பிரச்சனைகள்னாலே மனிதன் சமாதானத்தை இழந்து வீட்டை வருவானாயினால், வீட்டை வருகிற பொழுது அவன் முதலாவதாக தன்னுடைய மனைவியினுடைய சமாதானத்தை இழக்க செய்கின்றான். அப்படியே சில வேளைகளிலே மனைவிமார் வேலைக்கு போகிறவர்கள் கூட வேலையிடங்களிலே சில பிரச்சனைகள் ஏற்படுகிறதுனாலே சமாதானத்தை இழந்து வீட்டு வருகிறார்கள். வீடு வந்த உடனே என்ன செய்கிறார்கள் சொன்னால், வீட்டிலே உள்ளவர்களுடைய சமாதானத்தை இழக்க பண்ணுகிறார்கள். இப்படியாக இந்த சமாதானம் என்ற காரியம் ஒரு தனி மனிதனுக்குள்ளாக காத்து கொள்ளப்பட வேண்டும். அப்படி காத்து கொள்ளப்படுகிற பொழுது அவன் தான் சமாதானமாக இருக்கிறது மாத்திரமல்ல, தான் போகும் இடங்களிலெல்லாம் சமாதானத்தை அவன் நிலைநாட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட சொன்னார், எனது சமாதானத்தை உங்களுக்கு நான் விட்டு செல்கின்றேன். ஆண்டவர் எப்பொழுதும் சமாதானம் உள்ளவராக காணப்பட்டார். அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நிந்தைகளை ஏற்றுக்கொண்ட பொழுதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது சமாதானத்தை இழந்து போகவில்லை. அதனால்தான் இறுதி வரை அவர் தனது ஊழிய நோக்கத்தை கைவிடாமல் வந்த நோக்கத்தை, என்ன காரணத்துக்காக உன்னுலகை விட்டு மண்ணுலகுக்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை அவர் கைவிடாமல் செய்து முடித்தார். அதனாலே நாங்கள் பிழைத்தோம். ஸோ அவர் விட்டு சென்ற அந்த சமாதானத்தை நாங்கள் எடுத்து செல்ல வேண்டியது அவசியம். அநேகர் சமாதானத்தை இழக்கிற பொழுது அநேக விதமான ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத காரியங்களை செய்கிறார்கள். நிதானமான நிலையிலே மனம் இல்லாதபடியினாலே, சமாதானத்தை இழப்பதினாலே, தனது நிதானத்தை மனிதன் இழக்கிறதுனாலே அநேக அட்டுடியங்களை அங்கே அவன் செய்கிறான். தன்னை தானே கெடுத்துக் கொள்கின்றான், மற்றவர்களை கெடுத்துக் கொள்கிறான், மற்றவர்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றான். காரணம், அடிப்படை காரணம் என்று சொன்னால், அவன் தனது சமாதானத்தை இழந்து போகின்றான். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவர்களுடைய உள்ளங்களில் வருகிற பொழுது அந்த சமாதானத்தை அவர் கொண்டு வருகிறார். என்று சொன்னால், அவருடைய நாமங்களில் ஒன்று அவர் சமாதான பிரபு, சமாதானத்தின் பிரபுவாக இருக்கிறார். சமாதான பிரபுவாக இருக்கிறபடினாலே அவர் எங்களுக்குள்ளாக, எங்களுடைய இருதயத்துக்குள்ளாக இருந்த எங்களுடைய இருதயத்தை அரசாட்சி செய்கிற பொழுது, ஆட்சி செய்கிற பொழுது அந்த சமாதானம் எங்களுக்குள்ளாய் நிலைத்திருக்கிறது. இன்று எங்கள் சிரங்களை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நேரத்திலும் ராஜா, உமது சமாதானம் எங்களுக்குள்ளாய் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த உலகத்தில் ஆண்டவரே, சமாதானம் இன்மையினாலே யுத்தங்களும் ஆண்டவரே, குடும்பங்களிலே பிரச்சனைகளும், நாடுகளுக்குள்ளே பிரச்சனைகள், சர்வதேசத்தில் சமாதானம் இல்லாத நிலை காரணம் ஆண்டவரே, சமாதான பிரபு ஆட்சியில் இல்லாத
ஒரு நிர்பந்தமான நிலை. இந்த நேரத்தும் ராஜா தேவரீர் உமது சமாதானத்தை எங்களுக்கு அனுப்பி ஆண்டவரே இந்த உலகத்தை ஆண்டவரே நீர் ஆளுகைக்குள்ளாய் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமது அரசாட்சியில் அங்கே சமாதான நிலவும் என்று சொன்னால் நீர் சமாதான பிரபு. இந்த நாளையும் ராஜா இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் உமது சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு விசை ஆண்டவரே அவருடைய இருதய கதவை தட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தேவரே நீர் தட்டுகிற பொழுது உமது சத்தத்தை கேட்டு அவர்கள் தங்கள் இதய கதவுகளை திறந்து உம்மை அனுமதிக்கும்படியாக அதன் நிமித்தமாக உமது சமாதானத்தை நிலைநாட்டும்படியாய் தேவரீர் மனமிறங்கி ஆண்டவரே திருவுளம் பற்றும்படியாய் சொல்கிறேன். ஒருவர் மேலும் சமாதானம் இறங்கட்டும். எல்லா புத்திக்கும் மேலான அந்த சமாதானம், எல்லா காரணங்களுக்கும் அப்பாற்பட்ட அந்த சமாதானம் தேவரீர் உமது மக்களுக்கு கொடுக்கும்படியாய் சொல்கிறேன். தொடர்ந்து மழை நடத்தும் பாதுகாத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. இன்றைய தலைப்புக்கு ஆதாரமாக பிலிப்பியர் 4:4 தொடக்கம் 8 வாசிக்கிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். தாமே இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடுப்பார்கள். பாருங்கள், இங்கே நாங்கள் இந்த சமாதானத்தை காத்து கொள்வதற்கு சில காரியங்களை நாங்கள் செய்யலாம். அப்படி செய்கிற பொழுது இங்கே பார்க்கிறோம் 7 பார்க்கிறோம். அப்பொழுது, அதாவது சில காரியங்களை நாங்கள் செய்கிற பொழுது, சில நடவடிக்கைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்கிற பொழுது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். சரி, பாருங்கள், இதில் இருந்து ஒரு காரியத்தை நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். அதாவது நாங்கள் சமாதானத்தை இழப்பது 2 காரியங்களுக்கூடாக. ஒன்று எங்களுடைய இருதயம், மற்றது எங்களுடைய சிந்தை. சமாதானத்தை எங்கள் இருதயத்துக்கூடாக நாங்கள் இழந்து கொள்கின்றோம். சமாதானத்தை எங்களுடைய சிந்தைக்கூடாகவும் நாங்கள் இழந்து கொள்கிறோம். அப்படி என்று சொன்னால் வசனம் சொல்கிறது என்ன? எங்களுடைய இருதயங்களும் எங்களுடைய சிந்தைகளும் காத்து கொள்ளப்பட வேண்டும். அவைகள் காத்து கொள்ளப்படுகிற பொழுது நாங்கள் இந்த சமாதானத்தை காத்து கொள்ளலாம் என்று சொன்னால், சாதாரணமாக நீங்கள் சிந்தித்து பார்க்கிற பொழுது எங்களுடைய சமாதானத்தை நாங்கள் இழந்து போகிறதுக்கு காரணம் என்று சொன்னால், இருதயத்துக்கூடாக சில காரியங்கள் ஏற்பட்டு, அதாவது சில செய்தியை நீங்கள் கேட்கிற பொழுது நாங்கள் உணர்ச்சி வசப்படுகின்றோம். இமோஷன்ஸ், ஆங்கிலத்தில் சொல்ல போனால் வி கெட் இமோஷனல். நல்ல செய்தியை கேட்கிற பொழுது சந்தோஷமாக இருப்போம், சமாதானத்தை காத்துக்கொள்வோம். ஆனால் சில வேளைகளிலே கஷ்டமான செய்திகளை நாங்கள் கேட்கிற பொழுது, துன்பத்தை தரும் செய்திகளை நாங்கள் கேட்கிற பொழுது, கடினமான செய்திகளை கேட்கிற பொழுது நாங்கள் எங்களுடைய சமாதானத்தை இழந்து போகின்றோம். அப்படின்னு சொன்னால் இந்த இருதயம் இப்படியான தாக்கத்தை அடையாமல் காத்து கொள்ளப்படக்கூடுமாயின் நாங்கள் எங்களுடைய சமாதானத்தை காத்துக்கொள்ளலாம். சில வேளைகளிலே சிந்தைக்கூடாக நாங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினாலும்
சில காரியங்கள் சிந்தைக்கூடாக எங்களை சமாதானத்தை இழக்க பண்ணுகிறது என்று சொன்னால், அங்கே வேதாந்தத்தில் கூட பார்க்கிறோம், அதிக அறிவு துக்கத்தை வரவிக்கும். மனிதனுடைய அறிவு அதிகரிக்க அதிகரிக்க அவனுக்கு துக்கம்தான் ஏற்படுமாம். ஏன்னு சொன்னால், சாதாரணமாக அது எப்படி விளங்கிக் கொள்ளலாம்னு சொன்னால், எங்களுக்கு விளக்கம் கூடுற பொழுது, சில காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்கிற பொழுது எங்களுக்கு பயம் ஏற்படுறது. ஏன்? விளைவு எங்களுக்கு தெரிய வருகிறது. ஒரு காரியத்தை நாங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் சில வேளைகளிலே நாங்கள் பேசாமல் போய்விடுவோம். ஆனால் காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ளும் ஒரு வல்லமை எங்களுக்கு இருக்கிற பொழுது எங்களுக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது. என்று சொன்னால், அந்த காரியத்தினாலே வரும் விளைவை குறித்து நாங்கள் சிந்திக்க தொடங்குகின்றோம். சிலர் வந்து அதிகமாக சில காரியங்களை விளங்காதவர்கள் வேறு சந்தோஷமாக இருப்பார்கள். என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த விளக்கம் இல்லை. ஆனால் காரியங்களை விளங்கக்கொள்ளக்கூடியவர்கள் தேவன் அறிவை கொடுத்திருந்தால் அவர்களுக்கு பயம் ஏற்படுகிறது. என்று சொன்னால் அவர்கள் சிந்திக்கக்கூடியவர்கள், சிந்தனையிலே அவர்களுக்கு வெளிப்பாடுகள் ஏற்படுகின்றது. என்ன நடக்கும், இதன் விளைவு என்ன, அப்படியாக சிந்திக்கிற பொழுது அவர்களுக்கு பயம் ஏற்படுகின்றது. சமாதானத்தை இழந்து போகிறார்கள். எல்லாவற்றுக்கும் காரணமே இந்த பயம். பயம் என்ற காரியம் மனிதனுடைய சமாதானத்தை இழக்க வைக்கின்றது. பயம் என்று சொன்னால் விசுவாசத்திற்கு எதிரான ஒரு காரியம். விசுவாசம் மனிதனுடைய பயத்தை அகற்றும். ஒருவன் விசுவாசத்திலே அங்கே அதிகரிக்கிற பொழுது, விசுவாசம் ஒருவனுக்கூடாக அங்கே உயர்ந்து வளர்ந்து காணப்படுகிற பொழுது அவனுக்கு பயமே இருக்காது. ஏன்? கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிப்பார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்ற அந்த விசுவாசம் அவனை பூரணமாக பயத்திலிருந்து விடுதலை கொண்டு வருகிறது, கொடுக்கிறது. அதனாலே அவன் பயப்பட மாட்டான், அதனாலே அவன் சமாதானத்தை இழக்க மாட்டான். ஆனால் பயம் அதிகரிக்க ஒருவனுடைய விசுவாசம் குறைந்து போகிறது. அதனாலே அவன் சமாதானத்தை இழக்கின்றான். அப்போ பயம் என்ற காரியத்தை தான் பிசாசு சத்ருவானவன் உங்களுக்கு எதிராக பாவிக்கின்றான். அதை அம்பாக உங்கள் மேல் அங்கே வந்து தைக்கும்படியாய் எய்கின்றான். அவன் வில்லை வளைத்து அந்த பயம் என்ற அம்பை உங்களுக்கு எப்பொழுதும் எய்து கொண்டே இருக்கின்றான். அப்போ பிரியமானவர்களே, இந்த பயத்தை நாங்கள் அகற்றுகிற பொழுது நாங்கள் சமாதானத்தை காத்துக்கொள்கின்றோம். விசுவாசத்தை நாங்கள் அதிகரிக்கிற பொழுது பயத்தை அகற்றுகின்றோம். விசுவாசத்தை அதிகரிக்க தேவன் மேல் எங்களுக்கு ஒரு அன்பு ஏற்படுகிறது. விசுவாசம் எப்படியாக வருகிறது? விசுவாசத்தை எப்படியாக நாங்கள் அதிகரித்துக் கொள்ளலாம்? அங்கே வேதாந்தத்தில் பார்க்கிறோம், வார்த்தையினாலே, வார்த்தையை கேட்பதினாலே, வார்த்தையை நாங்கள் திரும்பமாக படிக்கிறதுனாலே, வார்த்தையை நாங்கள் எங்களுக்கூடாக எடுத்து இருதயத்திலே பதித்து வைத்து அதை ஜீரணிக்கிற பொழுது எங்களுக்கு விசுவாசம் அதிகரிக்கிறது என்று சொல்லி வேதாந்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த விசுவாசத்தை அதிகரிக்க பயம் அங்கே தள்ளப்படும். எப்படி என்று சொன்னால், அங்கே வேதாந்தத்தில் பார்க்கிறோம், பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஒன்று யோவானிலே அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அப்போ அந்த அன்பு எப்படியாக வருகிறது சொன்னால், தேவன் எங்களுக்குள்ளாக அதிகரிக்கிற பொழுது, தேவ அன்பு, தேவன் அன்பாக இருக்கிறார், அன்பே உருவானவர். தேவன் அன்பு கொண்டவர் என்றது அல்ல, மனுஷரும் அன்பு செலுத்துகிறார்கள். ஆனால் எங்களுடைய அன்பு சில வேளைகளிலே குறைவுபட்டது, முழுமையான அன்பு அல்ல. ஆனால் தேவன் என்று சொல்கிற பொழுது அவர் அன்பு, அவர் தேவன் அன்பாக இருக்கிறார், அது சரி. ஆனாலும் அது மாத்திரமல்ல, அது இன்னும் அதிகமாக பார்க்கிற பொழுது தேவனே அன்பு. தேவன் அன்பு, God is love. அப்போ அவருடைய அன்பு எங்களுக்குள்ளாக அதிகரிக்கிற பொழுது அங்கே பயத்துக்கு இடமில்லை, பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ விசுவாசம் அதிகரிக்க
வார்த்தையினாலே விசுவாசம் வருகிறது. வார்த்தை என்று சொன்னால் தேவன், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது என்று சொல்லி நம்ம வேதாத்தில் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷத்திலே முதலாம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வார்த்தை. அப்போ பாருங்கள், இந்த சமாதானம் என்ற காரியத்தை நாங்கள் நிரந்தரமாக எங்களுக்குள்ளே நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால் பயத்தை நாங்கள் புறம்பே தள்ள வேண்டியது அவசியம். எப்படியாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இதை செயல்படுத்தலாம் என்று சொல்லி நாங்கள் இப்போ வாசித்த வசனத்திலே பார்ப்போம். அந்த வார்த்தையிலே நாங்கள் இப்பொழுது திரும்பமாக ஒவ்வொரு வார்த்தையாக பார்ப்போம். முதலாவதாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன என்று சொன்னால், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகின்றேன். பாருங்கள், இது முக்கியமான காரியம். வேதாந்தத்திலே ஒரு தடவை சொல்லியிருந்தாலே அது ஒரு முக்கியமான காரியம் என்று சொன்னால் அது இறை வார்த்தை. ஒரு வார்த்தையாவது இந்த வேத புஸ்தகத்திலே இது இறை வார்த்தையாக இருக்கிறதுனாலே ஒரு வார்த்தையாவது தேவையில்லாமல் அங்கே எழுதப்படவில்லை. ஒவ்வொரு வார்த்தையிலும் அர்த்தம் உண்டு. அப்போது இதிலே பாருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்றும் மறுபடியும் சொல்கிறேன். இட் மீன்ஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மிக முக்கியமான ஒரு காரியம். அப்போது நீங்கள் கேட்கலாம், எப்படி எப்பொழுது எப்படி சந்தோஷமாக இருப்பது? வாழ்க்கையிலே சரதியாக பிரச்சனைகள் ஏற்படுகின்றது, தேவைகள் ஏற்படுகின்றது, அப்போது சந்தோஷமாக எப்பொழுதும் எப்படி இருக்கலாம்னு சொல்லி ஒரு கேள்வி ஏற்படலாம். ஆனாலும் இங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் உங்களுடைய சந்தோஷங்களிலே தங்கிராதீர்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள்ளாக நாங்கள் அடங்கி இருக்கிற பொழுது, டு அபைட் இன் ஹிம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், கர்த்தருக்குள்ளாக நாங்கள் தரித்திருக்கிற பொழுது, எங்களை மறைத்து கர்த்தருக்குள்ளாக இருக்கிற பொழுது, கர்த்தரங்களை முற்று முழுதுமாக மறைக்க அனுமதிக்கிற பொழுது நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கலாம். கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க முடியும். கர்த்தருக்குள்ளாக இருக்கிற பொழுது நிறைவான ஜீவியம். ஏன் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஒரு சிறு பிள்ளை தகப்பனோடு அல்லது தாயோடு போகிற பொழுது அந்த பிள்ளை எதை குறித்தாவது கவலைப்படுமா? எதை குறித்தாவது கவலைப்படுமா? இல்லை. எதை கேட்டாலும் அப்பா வேண்டி தருவார், அம்மா வேண்டி தருவார்கள். அப்படியாக அதுக்குள்ளாக ஒரு உறுதி இருக்கும். அந்த பிள்ளைக்கு தெரியுமா அப்பாவுக்கு காசு பிரச்சனை இருக்குது? சின்ன பிள்ளைக்கா தெரியுமா அப்பாவுக்கு காசு பிரச்சனை இருக்குது, அப்பாவால் வேண்ட முடியாதுன்னு தெரியுமா? அந்த பிள்ளையை பொறுத்தவரையிலே அப்பாவால் எதையும் செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை. அப்போ அந்த பிள்ளை எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும். அப்போது ஆண்டவருக்குள்ளாக இருப்பவன், கர்த்தருக்குள்ளாக ஜீவிப்பவனும் அப்படியே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். பாருங்கள், இது ஒரு முக்கியமான காரியம். ஏன்னா சந்தோஷமாக இருக்கிற பொழுது எங்களுக்குள்ளாக இருக்கும் வல்லமை பெரிதளவிலே கிரியை செய்கின்றது. த பொட்டென்ஷியல் தட் இஸ் இன் மீ, அதாவது என்னால் செய்யக்கூடிய ஒரு திறமை எப்பொழுதும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது சந்தோஷமாக இருக்கிற பொழுது. ஆனால் நாங்கள் சோகத்திலே இருக்கிற பொழுது, ஏதோ ஒரு காரணத்துக்காக துக்கித்திருக்கிற பொழுது, எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்ற ஒரு மனப்பக்குவம் எங்களுக்குள்ளாக வந்திறங்குகின்றது, எங்களை கட்டுப்படுத்துகின்றது, எங்களை மட்டுப்படுத்துகின்றது. பாருங்கள், இந்த சந்தோஷமாக இருக்க வேண்டியது மிக முக்கியம். சந்தோஷமாக இருக்கிற பொழுது எங்களுக்குள்ளாக இருக்கும் அந்த திறமைகள் வல்லமைகள் எல்லாம் பெரிதான விதத்திலே பிரதிபலிக்கின்றது, வெளிவருகின்றது. இதனாலே எங்களுடைய வாழ்க்கை ஒரு ப்ரொடக்டிவ் வாழ்க்கையாக, அதாவது செயல்படும் வாழ்க்கையாக, எப்பொழுதுமே காரியங்களை செய்யும் ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது. இல்லாவிட்டால் அநேகர் என்ன செய்கிறார்கள், சற்று ஒரு தடங்கள் அடைகிற பொழுது, சற்று துயரத்திலே இருக்கிற பொழுது, ஏதோ காரணத்துக்காக என்ன செய்கிறார்கள், ஒன்றுமே இயலாது என்று சொல்லி மூடி இழுத்து போத்து கொண்டு படுத்து விடுகிறார்கள். ஆனால் திரும்பமாக கர்த்தருக்குள்ளாக தங்களை வரவழைத்து சந்தோஷத்தை எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வருகிற பொழுது, திரும்பமாக உயிர் பெற்றவர்களை போல்
குதித்தெழுந்து தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்கிறார்கள். தங்களால் இயன்ற காரியங்களை இன்னும் திறமாக செய்யக்கூடியதாக அவர்களுக்குள்ளாக ஒரு வல்லமை இறங்குகின்றது. ஆனப்படினால்தான் கர்த்தருக்குள்ள பொழுதும் நீங்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். அடுத்ததாக பாருங்கள், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். பாருங்கள், இது ஒரு அருமையான காரியம். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. அதன் கருத்து என்ன? நீங்கள் நான் சாந்த குணம் உள்ள ஆண்டு எல்லாருக்கும் போய் சொல்லி கொண்டு தீய சொல்லி சொல்லி வைக்கப்பட்டிருக்கா? நான் நல்ல சாந்தமான ஆள் என்று போய் எல்லாருக்கும் சொல்லுங்கள் என்று சொல்ல வைக்கப்பட்டிருக்கா? இல்லை. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், உங்களுடைய நடத்தை, உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய கிரியைகள் எல்லாம் நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்கள் என்பதை வெளிப்படுத்தட்டும். அது எப்படி ஆகுமாம்? சிலர் சொல்லலாம், எனக்கு சடுதியாக கோபம் வரும், நான் ஒரு முற்கோபி என்று சிலர் தாங்களை பற்றியே சொல்லுவார்கள். எனக்கு சிலர் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன், நான் உள்ளத்திலே நல்லவன் ஆனாலும் சடுதியாக எனக்கு கோபம் வரும் என்று சொல்லி தங்களை கொடுத்தே சாங்க சர்டிஃபிகேட் கொடுப்பார்கள். ஆனால் எங்களுடைய சாந்த குணம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு மாத்திரம் ஆண்டவர் கொடுத்த ஒரு விதமான ஒரு குணாதிசயம் அல்ல என்று சொன்னால், தேவன் தனது சாயல்ல எங்களை ஒவ்வொருவரையும் படைத்திருக்கிறான். பாருங்க, இந்த போட்டோ காப்பி மிஷின் இருக்குல்ல, இந்த போட்டோ காப்பி மிஷினில் கோப்பி அடிக்கிற பொழுது சில காப்பிஸ் நல்ல பெர்ஃபெக்டாக இருக்கும். ஒரிஜினலுக்கும் காப்பிக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் சில மிஷின்களில் அடிச்சல்னு சொன்னால் சில காப்பிஸ் என்ன வரும்? ஒன்றில் பார்த்து விளங்கக்கூடாதபடி கருப்பாக இருக்கும், அல்லாவிட்டால் வாசிக்கக்கூட முடியாதபடி வெள்ளையாக இருக்கும். அப்போ ஒரிஜினலுக்கும் காப்பிக்கும் பல விதமான முரண்பாடுகள் அங்கே இருப்பதை காணலாம். அப்படித்தான் நாங்களும். ஆண்டவர் தமது சாயலில் எங்களை படைத்தார். ஆண்டவர் சாந்த குணம் உள்ளவர். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன் சொல்லி ஆண்டவர் தன்னை குறித்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறார். ஒரு இடத்துல ஆண்டவர் தன்னை பற்றி பேசியிருக்கிறார், நான் சாந்தமும் மன தாழ்மையும் உள்ளவன் சொல்லி ஆண்டவர் தன்னை பற்றி சொல்லியிருக்கிறார். அப்படின்னு சொன்னால் அவருடைய சாயலிலே படைக்கப்பட்ட நாங்களும் அந்த சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எங்கேயோ அந்த கொப்பி அடிக்கிறதுல பிள்ளை பிரச்சனையாக வந்துடுச்சு. இந்த கொப்பி அடிக்கிற பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? சாயல் மாறுகின்றோம். சூழ்நிலைகள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள், யார் யாரோடு திரிகின்றோம், யார் யாரோடு ஒட்டிக்கொள்ளுகின்றோம் என்பதில் தான் இருக்கிறது அப்படியான கொப்பி நாங்கள் என்று சொல்லி. அதுக்காகத்தான் இந்த வசனம் முடிகிறதுக்கு இடையிலே என்னும் ஒரு இந்த பிற்பகுதியிலே இன்னொரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அப்போ இந்த சாந்த குணத்தை நீங்கள் எப்படியாக காத்துக்கொள்ள முடியும்? சாந்த குணம் உள்ளவர்களாக நீங்கள் உருவாக்கப்பட்டீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய சாயல் அது. அப்போது நீங்கள் இப்படியான பேட் காப்பியாக வந்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், கர்த்தர் சமீபமாக இல்லாமல் தூரமாக இருக்கிறார். உங்களோடு சமீபமாக இருக்கிறவர்கள் தேவ சாயல் இல்லாதவர்களாக காணப்படுகிறார்கள். அப்படின்னா இந்த பேட் காப்பி. அப்போ கர்த்தர் சமீபமாக இருக்க அனுமதியுங்கள், கர்த்தருக்கு சமீபமாய் வாருங்கள். அப்பொழுது நீங்கள் ஒரிஜினலாக மாறுவீர்கள், ஒரிஜினலை போல நீங்கள் காணப்படுவீர்கள். ஆன அப்படின்னால்தான் அங்கே சொல்லப்படுகிறது, சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிய கிடவது, கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். கர்த்தருடைய சமீபத்தில் நீங்கள் உங்களை கண்டுகொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தரை உங்கள் அருகாமையில் வைத்திருக்க வேண்டியது அவசியம். அப்படி இருக்கிற பொழுது சாந்த குணம் நிச்சயமாகவே வெளிப்படும். அடுத்ததாக ஆறாம் வசனத்தில் பார்க்கிறோம், நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பாருங்கள், அழகாக சொல்லப்படுது. ஏன் கவலைப்படுறீங்க? கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன? கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். கர்த்தர் தன்னோடு பேசும்படியாக உங்களுக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறார். எந்த நேரத்தில் நீங்கள் அவருக்கு அவரோடு தொடர்பு கொள்ளக்கூடும். 24 hours a day.
7 days a week. Irvathnaal manithyalam, ezhu naal oru vaarathile aandavar eppozhum thayaraga irukkar. Avarude office pootuvathe illai. Avarude office eppozhum thirandirukkirathu. Aanapadinaale neengal eppozhum avarude thodarbu kollalam. Appa enna seiyalam? Endha nerathilum enna pirachana vandhavulum udanadiyaga ungalude pirachanagalai neengal ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவரே, ஆண்டவருக்கு ஒழிக்க முடியுமா? பாஸ்டருக்கு உங்களை ஒழிக்கலாம், மூப்பர்களுக்கு உங்களை ஒழிக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு நீங்கள் உங்களை ஒழிக்க முடியுமா? இல்லையே. ஆண்டவர் எங்கும் இருக்கின்றார். ஆண்டவர் உங்களை பார்த்து நடுவ கூட்டு உங்களுடைய கதவிலே இதே கதவிலே தட்டிக்கொண்டே இருக்கின்றார். இதோ வாசல் படையில் நின்று நான் தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உட்பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போது நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம், ஏன் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம்னு சொன்னால், நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறோம் ஆண்டவரை எதற்காக என்று சொன்னால், ஆண்டவர் ஏற்கனவே எங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார். நான் சில காலங்களுக்கு முன்பதாக பிரச்சனைகள் இருக்கிற பொழுது தேவனுக்கு பதிலளித்தார், என்னை விடுவித்தார். அதே தேவன் இப்பொழுதும் செய்வார் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு உள்ளாக வரவழைக்கதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரப்படுத்துங்கள். அப்பொழுது நீங்கள் அவர் செய்த காரியங்களை நினைவு கூறுவீர்கள். அது உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரும், ஒரு நம்பிக்கையை தரும். அப்படியாக தேவனுக்கு உங்களுடைய வேண்டுதலை தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது நாங்கள் கடைசி அவசரத்தை திரும்ப வருவோம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியாக இந்த காரியங்கள், சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், சாந்த குணமுள்ளவர்களாக இருங்கள், கர்த்தரை சமீபமாக வைத்திருங்கள், ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள். இப்படியாக நீங்கள் ஆண்டவரோடு தரித்திருக்கிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொன்னால், இந்த உங்களுடைய இருதயமும் சிந்தையும் காக்கப்படுகிற பொழுது உங்களை நெருங்கி பிரச்சனைகள் வந்து உங்களுடைய இருதயத்தையும் சிந்தையையும் குழப்புவதற்கு இடமில்லை என்று சொன்னால் அவர்கள் பாதுகாப்பு உள்ளாக இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவின் பாதுகாப்பு, உடைக்க முடியாத பாதுகாப்பு அங்கே இருக்கிறபடினாலே உங்களுடைய இருதயமும் உங்களுடைய சிந்தையும் பாதுகாக்கப்படுகிறது. அப்படியாக பாதுகாக்கப்படுகிற பொழுது உங்களுடைய சமாதானத்தை ஒருவருமே உழைக்க முடியாது. அந்த சமாதானம் நிறைவாக இருக்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஒரு நிறைவான வாழ்க்கையாக இருக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்படுவீர்கள். அத்தோடு அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவீர்கள். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் தனது சமாதானத்தினாலே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.